Mummy's Choice. Udayam Varna dhotis and shirts for men and kids. மின்சாரம் எல்லா மாநிலத்திலையும் அரசியல் வங்கி ஓட்டு வங்கியை சார்ந்த ஒரு விஷயம். அது தமிழ்நாட்டில் அதை சொல்ல வேண்டியதே இல்லை. நிலக்கரி பிரச்சனைங்கிறது வந்து ஒரு நாட்டினுடைய பிரச்சனையாக இல்லை. இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் கோலுடைய அந்த விலை வந்து அதிகமாகுது அப்படிங்கும்போது நம்ம அதை அதிக விலைக்கு வாங்குகிறோம். வாங்கும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரிசிட்டி பில், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அதிகமாக ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இங்கே இருக்கக்கூடிய தனியார், பெரும் தனியார்கள் இன்றைக்கு இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய கோயிலினுடைய அந்த நிலக்கரி சுரங்கத்தினுடைய சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். அதே போல் அரசியலாளர்களும் அதில் பங்குதாரர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கான சந்தையாக இன்றைக்கி இந்தியா இருக்குது. நிலக்கரியை பொறுத்தவரையில் மத்திய அரசினுடைய கொள்கை மோசமானதாக இருக்குங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. இந்த நேரத்தில் அவர்கள் ஒப்பந்தம் போட்டால் அவர்களுக்கு இன்றைக்கு அதிகமான விலையை கிடைக்கும். இன்னைக்கு வந்திருக்கக்கூடியது ஒரு அசாதாரணமான விலை ஏற்றம். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா முழுவதும் வந்து நிலக்கரி பிரச்சனை அப்படிங்கிறது உருவெடுத்திருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டமாக இந்த நிலக்கரி சம்மந்தமாக பல்வேறு மாநில அரசுகள் வந்து பேசுகிறாங்க. மாநில அரசுகள் மத்திய அரசுகளுக்கு தொடர்ச்சியாக கடிதங்கள்லாம் எழுதுகிறாங்க. அந்த விஷயங்கள் தொடர்பாக தான் பேசுகிறோம். நிலக்கரி வந்து இந்தியாவுடைய மின்சார தேவைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, இப்போ நிலக்கரி சம்மந்தமான பிரச்சனை ஏன் வருது அப்படிங்கிறது தொடர்பாக நம்ம பேசியிருக்கோம். திரு காந்தி அவர்கள் தொடர்ச்சியாக மின்சாரத்துறை தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எழுதியும் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காரு. அவர் தான் நம்ம கூட இருக்காரு. பல்வேறு கேள்விகள் தொடர்பாக நம்ம முன்வைக்கிறோம். அவர்கிட்ட வாங்க பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்தியாவுடைய இந்த மின்சார தேவை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் வந்து இந்த கோல், நிலக்கரியோடைய பங்குங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானது? நிலக்கரி மின் உற்பத்தி இல்லாமல் நீங்கள் தடையில்லா மின்சாரம் என்பது சாத்தியமே கிடையாது. மரபுசாரா மின்சாரத்துக்கு போக வேண்டும் என்ற ஒரு நெறிமுறை இருக்கிறது. ஆனால் மரபுசாரா மின்சாரம் மட்டுமே நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான மின்சாரத்தை உறுதிப்படுத்திவிட முடியாது. முழுமையாக பூர்த்தி பண்ணிடவும் முடியாது. ஏனென்றால் இங்கு மரபுசாரா மின்சாரம் என்பது காற்றாலை மின்சாரமும் சூரிய ஒளி மின்சாரமும் தான். மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும். சூரிய ஒளி மின்சாரம் என்பது சூரியன் இருக்கும்போது மட்டும்தான். அப்போ சூரியன் இல்லாத பகுதியிலும் நமக்கு மின்சாரத்தின் தேவை அதிகமாக இருக்கு. அதே போல் காற்றாலை மின்சாரம் என்பதும் காற்றினுடைய, அதாவது இந்த இரண்டுமே இயற்கையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, மனிதனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. மனிதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது என்பது இந்த தெர்மல் ஸ்டேஷன்ஸோ அந்த இல்லை ஹைட்ரோ ஸ்டேஷனோ அதாவது புனல் மின்சாரமோ இது தான் இருக்குது. அப்போ அந்த மின்சாரத்தை எடுத்து பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நமக்கு இந்த நிலக்கரி மின்சாரம் அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ நிலக்கரி மின்சாரத்தை இல்லாமல் நாம் போய்விட முடியாது. நிலக்கரி மின்சாரத்திலும் இருந்து தான் ஆக வேண்டும். அதே நேரத்தில் இதனுடைய பகுங்கனால் நம்ம கூட்டிக் கொண்டே போகலாமே தவிர இது முழுமையாக எடுத்து விடுவது என்பது நம் வாழ்நிலைக்கும் அதுக்கும் ஒத்து போகக்கூடியதாக இல்லை. இப்போ இந்த பிரச்சனை பேசப்படுறதுக்கான காரணம் என்ன? நிலக்கரி கிரைசிஸ் அப்படிங்கிறது, நிலக்கரி பிரச்சனைக்கு இன்றைக்கு காரணங்கிறது, இது ஓரளவுக்கு பெரும் முதலாளிகள் இதை பெருசுபடுத்தியிருக்காங்க ஒரு பகுதியில். மாநில அரசுகள் பேசுவதற்கு ஒரு காரணங்கள் இருக்கு. சாதாரணமாக நிலக்கரி நம்ம தேவைகளில் ஒரு 20-25% வரை இறக்குமதி நிலக்கரியை தான் சார்ந்திருக்கிறோம். மின்சார உற்பத்திக்கு இறக்குமதி நிலக்கரி என்பது இன்றைக்கு அந்நிய நாடுகளில் இன்றைக்கு கடுமையான விலை உயர்வு இருக்கு. அதாவது சீனாவில் இருக்கக்கூடிய அந்த சந்தை, அவங்க இன்றைக்கி நம்மளுடைய கொள்முதல் எல்லாமே கிட்டத்தட்ட இந்தோனேஷியன் நிலக்கரியிலேருந்து தான் கொண்டு வர்றோம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த சந்தையில் இப்போ நிலக்கரிக்கு சைனா வந்திருக்காங்க. அவங்க ஆஸ்திரேலியன் கோல் நிலக்கரி வேண்டாம் அப்படின்னு அங்கே வந்த உடனே இந்த நிலக்கரியினுடைய விலை வந்து அதிகமாயிருக்கு. அதிகமாக என்று சொல்கிறேன்னா சாதாரண அதிகம்லாம் இல்லை. சாதாரணமாக $60 $80 வரைக்கும் அந்த விலை இருக்கும். ஏற்ற இறக்கமாக இருக்கும். இப்போ என்னன்னா அது வந்து $180 என்ன நினச்சி பார்க்கவே முடியாத அளவுக்கு உயர்ந்து போயிருக்கு. இந்த $180 வந்துட்டதுனால இப்போ என்ன பண்ணுறாங்க, நிறுவனத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது தனியார் நிறுவனங்கள், டாடா பவர் இருக்கார், அதானி பவர் இருக்கிறாங்க, JSW இருக்காங்க, இந்து பாரத் இருக்காங்க, அதை தவிர தனிப்பட்ட அரசியலாளர்களும் இந்தோனேஷியாவில் தனக்கு சொந்தமான நிலக்கரி சுரங்கங்களை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் நிலக்கரி சுரங்கத்திற்கான சந்தை தான் இந்த 20% மின்சார கோல் நிலக்கரி கொள்முதல், அந்நிய கொள்முதல் அல்ல இறக்குமதி என்பது. இந்த நேரத்தில் அவர்கள் ஒப்பந்தம் போட்டால் அவர்களுக்கு இன்றைக்கு அதிகமான விலையை கிடைக்கும்.
இன்னைக்கு வந்திருக்கக்கூடியது ஒரு அசாதாரணமான விலையேற்றம். விலையேற்றத்தில் வரும்போது தன்னுடைய ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்வது என்பதுக்கான ஒரு லாப ஆசையில் தான் அதை லாப நோக்கில் அந்த மாதிரி நடக்குது. ஆனாலும் அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நாம் மறுத்துவிட முடியாது. நாம் எப்பொழுதுமே 20-25% நிலை இறக்குமதி நிலக்கரியை சார்ந்து இருக்கிறோம். இப்போது மழைக்காலமாக இருக்கலாம், இப்போ தேவைகள் கொஞ்சம் குறையும், பண்டிகை நாளில் தேவைகள் கொஞ்சம் கூடும், அதே நேரத்தில் புனல் மின்சாரங்கள் உற்பத்தி செய்யும், அதே போக சூரிய ஒளி மின்சாரம் மற்ற வேலையெல்லாம் நாம் கொண்டு வந்துட முடியும். ஆனால் கோடை வரும் பொழுது இந்த நிலக்கரி மின்சாரம் தான் பெரிய அளவில் நமக்கு தேவைப்படுற மின்சாரம். அப்போ புனல் மின்சாரத்தை நம்ம பயன்படுத்த முடியாது, தண்ணீர் இருக்காது, இருக்கிற தண்ணீரை வந்து நம்ம மின் உற்பத்திக்காக பயன்படுத்த முடியாது. அதே போல் காற்றாலை மின்சாரம் அப்பொழுது இருக்கவே இருக்காது. சூரிய ஒளி மின்சாரம் மட்டுமே கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும், அது பெருமளவில் அப்போ சந்திக்கக்கூடிய அளவால் இல்லை. அப்போது நீங்கள் முழுக்க முழுக்க நிலக்கரி மின்சாரத்தை சார்ந்து இருக்க வேண்டிய நிலை இருக்கும். அப்பொழுது நிலக்கரி இல்லை என்று சொன்னால் அதே நேரத்தில் மின்சார தேவையும் கூடியிருக்கும். கோடையில் வரும்பொழுது மிக வேகமாக கூடும். இப்பொழுது நமக்கு இருக்கக்கூடியது காலநிலையில் இருக்கக்கூடிய அந்த சாதகமான சூழல், மழைக்காலம், இதற்கு அடுத்து வரக்கூடிய பனிக்காலம், பனிக்காலத்தில் தேவைகள் கூட ஆக அந்த சாதனைகள் இப்பொழுது இருக்கக்கூடிய தேவைகளை சந்திக்கக்கூடும். இப்போ இவையெல்லாம் இல்லாமல் கோடையில் வந்து வரும்பொழுது தேவைகளும் கூடும், மற்ற உற்பத்திகளும் இல்லாமல் போகிற போது அப்பொழுது மின்வெட்டுக்கான வாய்ப்பு வந்து சேரும். அதற்குள்ளாக ஒருவேளை சர்வதேச சந்தையில் நிலக்கரி குறையுமே ஆனால் அது குறைஞ்சி வந்து வருமையானால் கொண்டு வருமையானால் அல்லது வேறு சில நடவடிக்கைகளை அரசு எடுக்குமானால் அதை நாம் எதிர்பார்க்க முடியும். இப்போ நீங்கள் இந்த விஷயங்களை குறிப்பிட்றீங்க, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது என்ன அப்படிங்கிறது. ஆனால் இப்போ வந்து மாநில அரசுகள் வந்து ரொம்ப அதிகமாக ஹைப் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ரொம்ப பயப்படுறாங்க, இல்லை ரொம்ப வந்து மக்களை வந்து அச்சுறுத்துகிறாங்க, நிலக்கரி கிடையாது, கரண்ட்டு வந்து இன்னொரு 4 நாளில் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்க முடியுது. அப்படி எடுத்துக்கலாமா? ஒரு ஒரு விஷயம் என்னென்னா, மின்சாரங்கிறது எல்லா மாநிலத்திலையும் அரசியல் வங்கி ஓட்டு வங்கியை சார்ந்த ஒரு விஷயம். அது தமிழ்நாட்டில் அதை சொல்ல வேண்டியதே இல்லை. அப்போது நாளைக்கு வேறு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அது தன்னுடைய காரணமாக மாறிவிடக்கூடாது என்கிற ஒரு உந்துதல் இருக்குது. தமிழகத்தை கூட நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியலாக வந்து பெருசாக எடுத்துகிட்டு போகல, ஆனால் டெல்லி, பஞ்சாப், ஆந்திரப்பிரதேஷ்லாம் அது ரொம்ப அரசியலாக இருக்குதுங்கிறது தெரியுது. ஆமாம், அங்கே நீங்கள் எல்லாம் நாளைக்கு பஞ்சாப் என்பது ஏற்கனவே ஒரு பாயிலிங் ஸ்டேஜில் இருக்கிற இடம். அது நிலக்கரியை பொறுத்தவரையில் மத்திய அரசினுடைய கொள்கை மோசமானதாக இருக்குங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. இடையில் அவங்க வந்து நீங்கள் ஒரு காரணத்தை எடுத்திங்கன்னா, 2008 வந்து நம்மளுடைய அனல் மின்சாரத்தின் உற்பத்திங்கிறது 76,000 மெகாவாட் தான் இருந்தது. அப்போது நம்மளுடைய உற்பத்திங்கிறது 450 மில்லியன் டன், ரெண்டும் நமக்கு சேர்ந்த மாதிரியான ஒரு நிலை இருந்தது. இப்போது நம்மளுடைய உற்பத்தி திறன்கிறது 2,08,000 மெகாவாட் வந்தாச்சு. இன்னும் நம்ம வந்து 600 மில்லியன் டன்னு கூட எட்டலை. அப்போது நம்ம இன்னுடைய தேவைங்கிறது கிட்டத்தட்ட 900 மில்லியன் டன்னுக்கு அளவுக்கு நமக்கு தேவை இருக்குது. அப்போ அந்த 900 மில்லியன் டன்னில் வெளியில் வாங்க வேண்டிய இம்போர்ட்டடராக நம்ம தான் இருக்கோம். இதில் ஒரு அதிசயமான விஷயம் என்னென்னா, அதிகமாக நிலக்கரி ரிசோர்ஸஸ் இருக்கக்கூடிய வளம் இருக்கக்கூடிய நாடுங்கிறது வந்து இந்தியா. அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நிலக்கரியை பயன்படுத்தக்கூடிய நாடுங்கிறது இது 2வது இடத்துல இருக்குது. முதல் இடத்துல சீனா இருக்குது, 2வது இடத்துல நம்ம இருக்கோம். முதல் இடத்துலனா இப்போது ஒரு உலகம் முழுவதும் 7,700 மில்லியன் டன் உலகம் முழுவதும் நிலக்கரியை பயன்படுத்துகிறாங்க தெர்மல் மின்சாரத்திற்குன்னு சொன்னால், சீனாவில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 3,900 மில்லியன் டன், கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே அவங்க தான் பயன்படுத்துகிறாங்க. அதற்கு அடுத்த இடத்துல இந்தியா இருக்கு. இந்தியா வந்து கிட்டத்தட்ட 950 மில்லியன் டன், ஒரு பில்லியனுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போ அதில் ஒரு 300 மில்லியன் டன் வந்து நமக்கு இறக்குமதியில் சார்ந்து தான் இருக்கும். அதுதான் நிலையான விஷயம். நம்மக்கிட்ட வளம் இருக்குது, வளத்தை நாம் திரும்பவும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரல. கொண்டு வர முடியாததுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அழுத்தமான காரணங்கள் வேறு இருக்குது. இது எல்லாற்றையும் விட முக்கியமான காரணம் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய தனியார், பெரும் தனியார்கள் இன்றைக்கு இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய கோயிலினுடைய அந்த நிலக்கரி சுரங்கத்தினுடைய சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள்.
அதேபோல் அரசியலாளர்களும் அதில் பங்குதாரர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கான சந்தையாக இன்றைக்கி இந்தியா இருக்குது. ஒரு வழியில் நாம் புரிந்து கொள்வதானால் அவர்கள் சந்தை ஏற்படுத்துவது என்பதற்காகவே நாம் இந்த இறக்குமதி சார்ந்து இருக்கக்கூடிய நிலையை தொடர்ந்து கொண்டு இருக்கிறதோ என்று கூட நாம் சொல்ல முடியும். இப்போ அந்த அவங்க இந்த இன்றைக்கி அதிக விலை விற்கும் பொழுது அதுக்கான ஒப்பந்தத்தை இங்கே தேடுகிறார்கள். இந்த ஒப்பந்தத்தை வந்ததுன்னா இன்றைக்கி $200 இருக்குது அப்படின்னா இன்றைக்கி $200 ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸில் வாங்கிக்குவாங்க. நாளைக்கு அது மறுபடியும் $80 போனாலும் நம்ம $200 கொடுத்து தான் ஆகணும். அதாவது அடுத்த ஆறு மாதம் வேணாலும் நம்ம அந்த டாலர் கொடுத்து தான் ஆகணும். ஆக அவங்க அதனால் இதுக்கு ஒரு பெரிய ஹைப்பு கொடுக்குறாங்க இப்போ. ஆகையால் நிலக்கரி தேவை பற்றாக்குறை என்பது ஒரு பகுதி இருக்குது. அது ஒருவேளை இன்னுமே கொஞ்சம் காலம் கழித்து கூட அவங்க சந்திக்க முடியுமா இல்லையாங்கிறத மத்திய அரசு செய்யலாம். உடனடியாக தேவை இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது இல்லை. இந்த கடந்த ஒரு வார காலகட்டத்தில் அவங்க சொல்லக்கூடியது 16 தெர்மல் பிளான்ட்டில் 2 நாட்களுக்கு தேவையான ஸ்டாக் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. 45 தெர்மல் பிளான்ட்டில் மறுபடியும் 2 நாட்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒருவேளை காலி ஆச்சுன்னா என்ன நம்ம அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. இல்லை 2 நாளுக்கு வரைக்கும் இருக்குன்னா இப்போ மறுபடியும் அந்த கோலை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வழி இருக்கலாம். அது ஆல்டர்னேட் மின்சார உற்பத்தி மாற்று உற்பத்தி என்ன இருக்குது அப்படிங்கிறத சந்திக்க முடியும். எல்லா தெர்மல் நிலையங்களுமே கோலை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக சொல்ல முடியாது. பிட்ரேட் ஸ்டேஷன் சொல்லுவாங்க, அந்த சுரங்கத்தின் தலைவாசலிலேயே உற்பத்தி நிலையங்கள் இருக்குது. அந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. அந்த மாதிரி அப்போ ஒரு அந்த ஒரு 16-17 ஸ்டேஷன் வரைக்கும் அப்படி தான் இருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட நெய்வேலி எடுத்துக்கலாம். நெய்வேலி எடுத்துக்கிட்டிங்கன்னா நெய்வேலி சுரங்கத்திலிருந்து அவங்க கொண்டு வந்துடும். அவங்களுக்கு ரயிலில் வரணுமா கப்பலில் வரணுமாங்கிற பிரச்சனை எல்லாம் இல்லை. நியர்பையே இருக்குது அவங்க. ஆமாம், நிலக்கரி அந்த அனல் மின் நிலையமே அந்த நிலக்கரியை பயன்படுத்துறதுக்காக இருக்கிறதான். அதனால் அந்த பிரச்சனை அங்கே இருக்குது. அதுக்கு பேர் வந்து அந்த பிட்ரேட் ஸ்டேஷன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிலையங்கள் இருக்குது. தனியார் தூரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன்கள் அதுக்கு போய் சேராத இடம். அப்படி பார்த்தா நிலக்கரியை நம்ம கொண்டு வந்து சேர்க்கறதுல தனி இடத்துல இருக்கிறது தமிழ்நாடு தான். சரி, தமிழ்நாடு தான் ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய இதுவாக இருக்குது. மற்றபடி குஜராத் வட மாநிலங்கள் எல்லாமே நிலக்கரி சுரங்கத்துக்கு நம்ம நிலக்கரி சுரங்கங்கள் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரிசாவிலேருந்து அப்படியே வெஸ்ட் பெங்காலுடைய மேற்கு பகுதி அப்புறம் ஜார்க்கண்டு இந்த பகுதி தான் உங்களுக்கு நிலக்கரி சுரங்கங்கள் இருக்குது. சத்தீஸ்கர் இந்த பகுதி நிலக்கரி சுரங்கங்கள் இருக்கிற இடம். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய இது எல்லாமே ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. குஜராத் எடுத்தாலும் பஞ்சாப் எடுத்தாலும் டெல்லி எடுத்தாலும் உத்தரப்பிரதேசத்தை எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து பக்கத்தில் கோல் மைய சுரங்கம் வந்துடுது. தமிழ்நாடு மற்றவங்களுக்கு தான் தள்ளி வருது. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன குறிப்பிட்ட மாநிலங்களில் அதிகப்படியான மழை, அதுக்கப்புறம் அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ண முடியறதில்ல அப்படிங்கிற பிரச்சனையை எல்லாமே தான் வந்து இந்த ஒரு அது எல்லா காலத்திலும் இருப்பது தான். என்னென்னா நீங்கள் ஜூன் ஜூலை ஆகஸ்டில் தென்மேற்கு பருவமழை இருக்கிற போது அங்கே எல்லா சுரங்கங்களில் தண்ணீர் நிரம்பிடும். அப்போ வந்து உற்பத்திங்கிறது ரொம்ப குறைச்சலாக இருக்கும். அந்த அதனுடைய விளைவு வந்து எப்போ இருக்குன்னா உங்களுக்கு செப்டம்பர் அக்டோபர் ஆகஸ்ட்டுக்கு அப்புறமா செப்டம்பர் அக்டோபரில் உற்பத்தி குறைவான நிலைப்பாடு இருக்கும். ரெண்டாவது நிலக்கரியை ஏற்றுக்கிறதுக்கு வேறு ஒரு சில சில நிறைய காரணங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சுரங்கத்திலேருந்து எடுத்து நேராக ரயில்வே ட்ராக்கில் அப்படியே கொண்டு போயிடுறதுங்கிறத எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. கோல் ஸ்டாக்யார்ட்லேருந்து நிலக்கரி எடுக்கிறதுங்கிறத வந்து எப்போவுமே ரொம்ப அத்தியாவசியமான இடத்து சமயத்துக்கு தான் போவாங்க. ஏன்னா ஸ்டாக்யார்ட்லேருந்து மறுபடியும் லோட் பண்ணணும். ஸ்டாக்யார்டில் இருக்கும்போது அந்த ஸ்டாக்யார்டில் அந்த கோல் வந்து ரொம்ப அழுத்தத்தில் கொஞ்சம் எரிஞ்சு போயிடும் அந்த அழுத்தத்தில் எரிஞ்சு புகஞ்சு எரிஞ்சு போயிடும், சாம்பல் ஆகிடும். அப்போ டன்னேஜ் வந்து கிடைக்காது. இது மாதிரி சில காரணங்கள்லாம் இருக்குது. ஆகையில் எல்லாருமே என்னென்னா மைன்லேருந்து நேரடியாக ரயில்வே ட்ராக் அந்த மாதிரி காரணங்கள் இருக்குது. இன்றைக்கி பேசும்போது கூட அவர் சொல்லியிருக்காரு 43 மில்லியன் டன் இன்றைக்கி ஸ்டாக் ஏடில் இருக்குது, தட் வில் சஸ்டெயின் ஃபார் அனதர் 24 நாளைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மத்திய அரசு சொல்லக்கூடிய வாதங்களை நான் முழுமையாக நம்புமா முடியுமா என்னன்னு தெரியாது. அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதான். இப்போ இதில் இன்னொரு கேள்வியும் வருது, எப்போவுமே இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிசிட்டி ஷார்ட்டேஜ் வருது, இந்த மாதிரி ஒரு உற்பத்தி இதில் பிரச்சனை வருது அப்படின்னா மின்சார கட்டணம் ஏறுமாங்கிற ஒரு கேள்வி எப்படி வருது அப்படின்னா படிக்கும்போது சொல்கிறாங்க. நீங்கள் முன்னாடி மென்ஷன் பண்ண மாதிரி இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் கோலுடைய அந்த விலை வந்து அதிகமாகுது அப்படிங்கும்போது நம்ம அதை அதிக விலைக்கே வாங்குகிறோம்.
வாங்கும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரிசிட்டி பில் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அதிகமாக ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆமாம், இங்கே இப்போ என்னென்னா தமிழ்நாடு மின்சார வாரியம் 2830 மெகாவாட் அளவுக்கு தனியாரிடம் ஒரு நீண்டகால கொள்முதல் போட்டிருக்காங்க. அதில் மூணு தெர்மல் நிலையங்கள் 1172 மெகாவாட் அளவுக்கு இருக்கிறது இம்போர்ட்டட் கோல் தான். நீங்கள் கோஸ்டல் பவர் ஜென், ILFS, அதே மாதிரி ஓபிஜி, இந்த மூணுமே தமிழ்நாட்டிலேயே இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த மூன்று நிலையங்கள்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரியை வச்சு தான் அவங்க பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இறக்குமதி பண்ணும்போது அந்த விலை என்ன வரப்போகுது, எப்படி அவங்க கொடுக்க போகிறாங்க, அது அதனுடைய விலை நார்மலாக சாதாரணமாகவே இந்த மூணு பேருடைய நிலை விலையும் அதிகமாக இருக்கும். இந்த மூணு பேருடைய விலை இன்னும் கொஞ்சம் அதிகம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அது எல்லாத்த விட மின்வெட்டுன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அப்போ பிரச்சனை வந்து வேறு மாதிரி மாறிடுது. மின்வெட்டுன்னு வரும்பொழுது சந்தையில் வாங்கி சார்ந்திருக்கக்கூடிய எல்லா மின்சார வாரியங்களுக்கும் சந்தையில் இருக்கக்கூடிய விலை என்பது ரொம்ப அதிகமாக போயிடுது. அப்போ சந்தையில் விலைக்கு வாங்க அந்த விலைக்கு வாங்கினாங்கன்னா விற்க முடியாது, அப்போ பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இங்கே விற்பனை விலைங்கிறது ஒரு ஏற்கனவே கிட்டத்தட்ட நிலையாக இருக்குது. அப்போ வாங்கி உடனே அந்த விலைக்கு விற்கும்போது உங்களுக்கு நஷ்டம் வருது. நஷ்டத்துக்காக வாங்கி விற்கிறதா அல்லது மின் வெட்ட கொடுக்கறதா, இந்த ரெண்டுக்கு இடையில தான் மின்சார வாரியம் முடிவு பண்ணுவாங்க. இதில் இன்னொரு விஷயத்தை கோல் இண்டியா என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்து நிலக்கரியெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் எல்லா மின்சார வாரியங்களுக்கும், அவங்க யாரும் நிலக்கரிக்கான விலையை எங்களுக்கு கொடுக்கல, நிலுவை வச்சுக்கிட்டே இருக்காங்க. நிலுவை வச்சுட்டுருக்கிறதுனால புதிய நிலையத்துக்கு நாங்கள் போக முடியல இப்படிங்கிற ஒரு இன்னொரு பகுதி இருக்குது. அது மறுக்க முடியாத ஒரு பகுதி தான். ஆக மின்வாரியங்கள் இன்றைக்கு பலவீனமாக இருக்குது, நிதி பலவீனமாக இருக்கிறதுனால மின்சார இதுக்கான நிலக்கரிக்கான விலையை கொடுக்க முடியலன்னு. ஆனால் அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதமாக நம்ம சொல்ல முடியல. எனக்கு தனியார் இன்றைக்கி கொடுக்கலங்கிற போது அவங்களுடைய பணத்தெல்லாம் இன்றைக்கி இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ரைட்டாக பண்ணியிருக்காங்க. 7 வருஷத்தில் 8 லட்சம் கோடி தனியார் கொடுத்த கடனை வந்து ரைட் ஆஃப். இதுக்கு மட்டுமே இதுக்கல்ல, மற்ற எல்லா பகுதியும் வங்கிகளில் வாங்கப்பட்ட கடன் 8 லட்சம் கொடுத்தாங்க. அப்போ இங்கே வாங்கினது கொடுக்கலன்னு சொல்லலை அவங்க, கொடுக்க முடியலன்றது. அப்போ அதனால் அது ஒரு நிதி நெருக்கடிங்கிறதுனால நாங்கள் பண்ணலைன்னு சொல்கிறது வந்து சரியாக இருக்க முடியாது. அது ஒரு காரணமாக கோல் இந்தியா வைக்கிறது வந்து இப்போதைக்காவது அவங்க காரணம் சொல்கிறாங்கிறதுக்காக எடுத்துக்கலாமே தவிர மற்றது பண்ண முடியாது. நிலக்கரி விஷயத்தில் ஒருவேளை கிரைசிஸ் வந்து அதிகமாகுது அப்படின்னா இலவச மின்சாரம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது, எல்லா மாநிலங்களும் இலவச மின்சாரங்கள்லாம் கொடுக்குது. இலவச மின்சாரம் என்பது விலையை பொறுத்ததும் நஷ்டத்தை பொறுத்த ஒரு விஷயம். மத்திய அரசினுடைய கொள்கை வந்து இலவச மின்சாரத்தை கொடுக்கக்கூடாதுங்கிறது. மாநில அரசுகள் எல்லாம் மாநில அரசுகள் எல்லாமே அது கொடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, இந்த தொடர்ந்த தனியார் கொள்முதல் மின்சாரங்கிற ஒன்று வந்த பிறகு மின்சாரத்தின் விலை, அப்போ அவங்க வாங்குற விலைக்கும் விற்கிற விலைக்கும் இடையில் ஒரு பெரிய இடைவெளி இருக்குது. இது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி இன்றைக்கி வந்து மாநில அரசுகள் வந்து அந்த மின்சாரத்துக்கான மானியத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இல்லாத, அதாவது அந்த உச்சத்துக்கு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா கடந்த இதுக்கு முன்னாடி இடைக்கால பட்ஜெட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பட்ஜெட் எடுத்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து 32,000 கோடி ஒதுக்குறாங்கன்னா மின்சார வாரியத்துக்கு 21,000 கோடி ஒதுக்க வேண்டியிருக்கு. அப்போ இதுவே ரொம்ப அதிகம். வேறு பலவேறு காரணங்களுக்கு சேர்த்து அவங்க அது முதலீட்டு கட்டணம் கிடையாது, வெறும் நஷ்டங்களுக்காகவும் மானியங்களுக்காகவுமே கொடுக்கப்பட விஷயம். இப்போ இதுக்கு மேலேயும் போடக்க முடிஞ்சோன்னா மாநில அரசுக்கு சாத்தியமானதாக இருக்காது, அதுதான் உண்மையான நிலை. அப்போ வந்து இலவச மின்சாரமாக இருக்குமா அல்லது வேறு யார் யாருக்கிட்டேருந்து ஒரு குறைந்தபட்ச மின்சாரத்துக்கு ஒரு விலையை வாங்க முடியும், மின்சார கட்டணத்தை திருத்தம்ங்கிற ஒரு விஷயம், இது எல்லாமே அது உள்ளுக்குள்ளே வர்ற கட்டணம். இப்போ இந்த நிலக்கரி பிரச்சனைங்கிறது இன்னும் அதிகப்படியாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா இல்லை ஓரளவுக்கு சரி செய்கிறதுக்கான முயற்சிகள் இருக்குமா? நிலக்கரி பிரச்சனைங்கிறது வந்து ஒரு நாட்டினுடைய பிரச்சனையாக இல்லை, இது புவிசார் அரசியல் பிரச்சனையாக தான். மற்ற நாடுகளும் பேசுகிறாங்க புவிசார் அரசியல் பிரச்சனையாக இருக்குது. நிலக்கரி பிரச்சனை, நீங்கள் நிலக்கரி என்று சொல்லி வரக்கூடிய பிரச்சனை என்று வந்தால் அது சைனாவுக்கு அடுத்தாற்போல் இந்தியாவுக்கு தான் வரும். ஏன்னா நீங்கள் 7,700 மில்லியன் டன் தேவைன்னா 1,000 மில் நம்ம வந்து 1,000 மில்லியன் ஒரு 1/8 நம்ம பயன்படுத்துகிறோம், சைனா வந்து பாதிக்கு பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி அமெரிக்காவுக்கு எடுத்தால் 400 மில்லியன் டன் தான் இருக்கு, ஐரோப்பாவுக்கே எடுத்தாலே 400 மில்லியன் டன் தான் இருக்குது. ஸோ அது எல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கக்கூடிய
400 மில்லியன் டன் இந்த விலைக்கு வாங்கினா கூட அது ஒரு 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 குஷனிங் எஃபெக்ட் இருக்கு அவங்களுக்கு. நம்மளால் அது மாதிரி பண்ண முடியாது. அந்த 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 நிலைப்பாடு வருது. அப்போது சைனாவினுடைய கொள்முதல்ங்கிறது சைனாவின் ஒரு மாற்று ஏற்பாடு செய்யும் வரை இது பிரச்சனை இருக்கும். ஒருவேளை சைனா இன்னொரு சோர்சஸை கொண்டு வந்துட்டாங்க, அல்லது ஆஸ்திரேலியா கூட ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டாங்க, அப்போது வந்து அந்த சந்தையில் அவங்க இல்லை அப்படிங்கிற நிலை வந்ததுன்னு சொன்னால் இது குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, கடந்த காலங்களில் இந்த நிலக்கரியினால் மின்சார பாதிப்புகள் அந்த மாதிரிலாம் வந்திருக்குங்களா? ஏதாவது கம்பேரிசன் சொல்ல முடியுமா? கடந்த காலங்களில் இப்போ 2013-14 அந்த காலகட்டத்திலலாம் அதை பற்றி கோல் ஸ்கேம் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. கோல் ஸ்கேம் இருந்தது, பட் கோல் நிலக்கரி இல்லைன்னு சொல்லி வர்றது இல்லை. அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே வரல. இந்தியா இறக்குமதி நிலக்கரியை கொண்டு வந்து வந்துருந்தாங்க. உண்மையிலே சொல்கிறதுன்னு சொன்னால் 3 வருஷத்துக்கு முன்னாடி நாம் 40,000 மெகாவாட் தெர்மல் ஸ்டேஷனுக்கு சும்மா ஐடில் கெப்பாசிட்டி ஆகிடுச்சு. அதுக்கு அதில் 11,000 மெகாவாட்டுக்கு மட்டும்தான் கோலுக்கான உத்தரவாதம் இருந்தது, மற்றது கோலுக்கு உத்தரவாதம் இல்லை. இந்த 11,000 மெகாவாட் வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு கூட நிலைக்கு மின்சாரத்தை விற்கிறதுக்கான சந்தை இல்லாமல் தான் இருந்தாங்க. அப்போ அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறது தான் இப்போ நீண்ட காலமாக பேசப்பட்டு வந்த ஒரு விஷயமா இருக்கு. அதனால் 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிளான்ட்டெல்லாம் எடுத்துருவோம், புது பிளான்ட் போட்டுடலாம், அப்போ வரும்போது இதுக்கான டிமாண்ட் வரும். அப்போ ஒரு காலகட்டத்தில் நாம் என்ன பண்ணோன்னா அந்த தனியார் மின்சாரங்களுக்கான ஒரு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாங்கிற ஒரு யோசனை இருந்தது. அது சமீப காலம் வரைக்கும் இருந்தது, அது இப்போ கடைசியில் மாறியிருக்கு. இப்போ நிலக்கரியினுடைய பற்றாக்குறை இல்லைங்கிறது வந்து கடந்த காலங்கள் 60-70களில் எடுத்திங்கன்னா அந்த நிலக்கரியை பற்றி பிரச்சனை இருந்தது. அப்போ தனியார் தான் நிலக்கரி சுரங்கங்கள் வைத்திருந்தாங்க. அப்போது இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள், ரயில் எல்லாமே நிலக்கரியில் தான் ஓடிட்டு இருந்தது. அப்போ தெர்மல் நிலையங்கள்ங்கிறது அப்போ அந்த காலகட்டத்தில் இல்லை. அப்போது நிலக்கரி தட்டுப்பாட்டினால ரயிலையே கேன்சல் பண்ணிவிடுவாங்க. நம்ம 70-60களில் எடுத்தோம்னா அப்போ அந்த நிலக்கரி இல்லைங்கிறதுனால ரயிலை வந்து கட்டுப்படுது. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் எல்லா கோல் நிலக்கரி சுரங்கங்கள் எல்லாத்தையும் மத்திய அரசு நாட்டுடைமையாக்கினாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த பிரச்சனை வந்து மாறிச்சு. இப்போ நம்ம நெருக்குமதி நிலக்கரியை சந்திக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் இருக்குமா? அந்த பொருளாதாரத்துக்கு மத்திய அரசு சந்திக்குமா? ஏன்னா அது அந்த கேள்வி தான். ஏன்னா இப்போ எல்லாமே வந்து எலக்ட்ரிசிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்குது. எல்லா நிறுவனங்களும், பெருநிறுவனங்களும் சரி, உற்பத்தி நிறுவனங்களும் சரி, இப்போ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு இதுலேயும் அடிபடும் அப்படிங்கிற கேள்வி இப்போவே எல்லாம் தொடங்கிடுச்சு. ஸோ அது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. உடனடியாக பிரச்சனை இல்லை. பணிக்காலம் முடிந்த பிறகு கோடை ஆரம்பிக்கும் பொழுது இதனுடைய பரிணாமம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ நம்ம இறக்குமதி கோல் கறி கொண்டு வர முடியும், அப்படி ஒரு நிலை இருக்கலாம். அதுலேருந்து வேறு இடத்துலேருந்து உங்கள் நிலக்கரிக்கான ஒரு வாய்ப்பு தேட முடியும். அதுபோல் வந்தால்தான், இல்லைன்னா நிலக்கரியை நாங்கள் வாங்கலாம், இதுக்கான மானியத்தை வந்து மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு ஒரு வழிமுறைகள் இருந்ததானால் ஓகே, நம்ம மின்வெட்டையும் தவிர்த்திடலாம். அதே மாதிரியான விலை, அதிக விலை கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லாமல் போகலாம். ஆக எதிர்காலத்தில் இந்த கொள்கை என்ன இருக்குது அப்படிங்கிறது தான். மத்திய அரசு இன்றைக்கி இல்லைன்னு சொன்னாலும் கூட பிரச்சனையினுடைய பரிணாமம் இருக்குது. அது உடனடியாக இப்போ பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்காது, ஆனால் இன்னும் ஒரு பணிக்காலம் தாண்டிய பிறகு நிச்சயமாக கடினமாக இருக்கும். தேர்தல் காலகட்டமும் கூட 5 மாநிலங்கள் தேர்தல் வேறு வருது. அதனால் அதையும் அவங்க மின்சாரம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டிலையும் கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம், ஆட்சி மாறுற அளவுக்கு என்னெல்லாம் பண்ணுச்சு அப்படிங்கிறது. அதனால் அது ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணும். ஆமாம், நிச்சயமாக இருக்குது. ஏன்னா நிலக்கரி இறக்குமதி சார்ந்து இருக்கிறோங்கிறது மறுக்க முடியாத போது இறக்குமதிக்கான விலை என்பது இவ்வளவு உயரத்திற்கு போயிருக்கு. அப்போ அந்த விலையை சந்திக்கிறதுக்கான விலை, இந்த விலையை சந்திப்பதற்கு என்ன, இப்போ நிதி தான் அதனுடைய அடிப்படை விஷயமாக இருக்குது. அந்த நிதியை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்களா, அரசு ஏற்றுக்கொள்ளப் போகிறதா? அரசு என்றால் எந்த அரசு அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆமாம், அந்த கேள்வியில் அப்படி நிற்குது. பார்ப்போம் சார், வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த நிலக்கரி சம்மந்தமாக என்ன மாதிரியான பிரச்சனைகளாக வரப்போகுதுன்ட்டு. ஏன்னா இப்போ தொடக்க கட்டம் தான், நம்ம இவ்வளோ ஒரு விரிவாக பேசியிருக்கோம். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு வச்சுங்க. நன்றி. Mummy's Choice. Udayam Varna dhotis and shirts for men and kids.